வணக்கம். ராஜயோகம் ஸ்ரீ ராஜேஸ்வரி. எல்லாம் வல்ல சதாசிவமூர்த்தி மனோன்மணி தாயாரோட கருணையினாலே எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுகிறேன். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, பிகாரி வருடத்துக்கான உங்களுக்குரிய ஆண்டு பலன். புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில்யம் இந்த நட்சத்திரத்தை கொண்ட கடகராசி கால புருஷ தத்துவத்திலே உங்களுடைய ராசி நான்காம் இடம். இந்த நான்காம் இடம் என்பதே பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம்னு சொல்கிறேன். அதாவது வாழ்க்கையில் நல்ல மேலான உயர்வான எண்ணங்களும் உயர்ந்த வாழ்க்கையும் உயர்வான செல்வங்களையும் அடைய வேணும் அப்படிங்கிற ஒரே மனோபாவகத்தோடையே முயற்சி செய்யக்கூடியவங்க தான் இந்த கடகராசி நேயர்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ராஜயோகத்தை வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக அமைஞ்சிருக்குதுங்க. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குரு புண்ணியஸ்தானத்தில், அதாவது ஐந்தாம் இடத்துலையே குரு இருக்கிறது ஒரு சிறப்பு, ஆறாம் இடத்துல சனி இருக்கிறது 3, 6, 11 கொடி ஒரு சிறப்புனா. இந்த ஆறாம் இடத்துல கேது இருக்கிறாரு, அதே நேரத்தில் அங்கே சனியும் கேதுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த அமைப்பு கடகராசிக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்துட்ருக்குது. கடந்த ஆண்டில் ஜென்மராகு இருந்துட்டு வந்தது. இந்த ஜென்மராகுனால குடும்பத்துக்குள்ளே மனசங்கடங்களும் சலிப்பும் கணவன் மனைவிக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகளும் இருந்து வந்திருக்கலாம். இந்த விகாரி ஆண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு போயிருக்கிறார். என்னடா விரயஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரே அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ராகு அப்படிங்கிறவரு பார்த்தீங்கன்னா அதிக ஆசைகளை கொடுக்குறவர், மிகப்பெரிய செல்வங்களை தேடக்கூடிய ஒரு அமைப்பை தர்றவர். யோககாரகனாகிய ராகு பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த ஆண்டில் உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் அனைத்தும் சுப விரயமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மண்மனைகளை அமைத்துக்கலாம், வாகனங்கள், பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை, வீட்டு உபயோகத்திற்கான ஆடம்பர பொருட்கள், இது எல்லாத்தையும் வாங்கிறதுக்கான எண்ணங்களையும் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். என்ன எல்லாத்துலேயும் ஆசைப்பட்டீங்கன்னா சம்பாரித்த அத்தனை காசும் விரயமாயிரும். அதனால் அளவான ஆசையோடு வளமான திட்டங்களை தீட்டி நீங்கள் வாழறதுக்குரிய ஒரு சிறப்பான ஆண்டாகவே இந்த விகாரி ஆண்டு இருக்குது. தொழில் செய்துட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் தாராளமாக இந்த ஆண்டில் நீங்கள் தொடங்கலாம். எப்படி இருந்தாலும் உங்கள் பணம் விரை செலவாகுது அப்படிங்கும்போது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு புதிய தொழிலை தொடங்குறதுக்கான விஷயங்களில் நீங்கள் பணத்தை செலுத்தலாம். அது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக அமையும். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் சனி பகவான் ஜீவனக்காரகன் உங்களுடைய ஜாதகத்தில் ஆறாம் இடமான உத்தியோகஸ்தானத்திலேயே உட்கார்ந்துருக்கிறாரு. அதே நேரத்தில் கேதோடு கூடும்போது இந்த கேது பகவான் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் நாம் செய்ய முடியாமல் தவறவிட்ட நல்ல காரியங்கள், அது இந்த ஜென்மத்தில் மட்டும் கிடையாது, போன ஜென்மாந்திர தொடர்பாகவே நீங்கள் எந்தெந்த நல்ல விஷயங்களை செய்ய தவற விட்டீங்களோ அதை இந்த ஜென்மத்தில் திரும்பவும் உங்களை அதை நிறைவு செய்யக்கூடிய ஒரு நல்ல யோக பலாபலனை ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு கொடுத்துட்ருக்கிறாரு. அவரோடு சேர்ந்த சனி பகவான் இதுக்கு உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுறதுனால நீண்ட காலமாக நீங்கள் செயல்படுத்தணும்னு நினச்சிட்ருந்த நல்ல விஷயங்களை எல்லாமே இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றிகரமாக செயல்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் ஜென்ம ராகு விலகினதுனால கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி நல்ல இணக்கமான சூழ்நிலைகளை உங்களுக்கு கொடுத்துட்டு வருவார். கடகராசிக்காரர்கள் ஒவ்வொருத்தருமே பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக பித்ரு வழிபாடு, முன்னோர்களுடைய வழிபாடுகள் செய்துக்கிறது இன்னும் உங்களுக்கு இந்த யோகத்துக்கு நல்ல சப்போர்ட்டாகவும் ஆதரவாகவும் இருக்கும். தொழில் புதிய முயற்சிகள் வந்து வெகு சிறப்பாக இருக்குது. பண வரவு தாராளமாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான பண வரவுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், புதிய ஒப்பந்தங்கள், புதிய முயற்சிகள், இதெல்லாமே உங்களுக்கு நல்ல வெற்றியை தரக்கூடிய அமைப்பு. பரீட்சை எழுதுகிற அத்தனை மாணவ செல்வங்களுமே நல்லபடியாக பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த ஆண்டு உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு ஒரு சிறப்பான முன்னேற்றத்தையும், கலைஞர்களுக்கும் நல்ல ஒரு புதிய வாய்ப்புகளையும், விருதுகள், வெற்றி இவையெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல காரணமாக இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் நல்லா இருக்குது. இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சுபகாரியங்கள், அதாவது கடகராசிக்காரர்களுக்கு அல்லது கடகராசிக்காரர்களுடைய பிள்ளைகளுக்கு, குழந்தைகள் மூலியமாக கூட உங்களுக்கு சுபகாரியங்கள், சுப செலவுகள், சுப விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை இளஞ்சிவப்பு. கவனமாக இருக்க வேண்டிய மாதங்கள் ஆடி, ஐப்பசி, க
கார்த்திகை இந்த மாதங்களில் புதிய முயற்சிகளை தவிர்த்துக்க வேண்டும். நல்லையா நல்ல ஆலய வழிபாடுகள் செய்துக்கிறது மிகவும் சிறப்பு. நன்றி.